காலையில் அப்படியான பானங்கள் ஏதாவது ஒன்றை நாம் நம் உடலுக்கு ஏற்றாற்போல் எடுத்து தினம் அருந்த வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு அக்கறை அன்னத்தில். அது வெறும் தேநீராக இருக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் சக்கரை நோயாளி இருக்காங்களா, அவரை கஷாயம் குடிங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இது சார் நான் மெட்ஃபார்மின் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் வந்து இன்சுலின் போட்டுட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பண்ணிக்கொள்ளுங்க. இது போய் எந்த விதத்திலும் நீங்கள் ரசஞ்சோறு சாப்பிட்றீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது எந்த விதத்திலும் போய் என்னுடைய மருந்தினுடைய அதனுடைய பயோஅவைலபிலிட்டியை போய் உடைத்து விடாது. அப்படியான மருந்துகளில் எல்லாமே அப்படியே ஒரு சாதாரண ஒரு பெவரேஜ். நம் வீட்டில் ஒருத்தருக்கு தலைவலி இருக்கா, இஞ்சி டீ போட்டு கொடுங்க. ஒருத்தர் பித்தத்தில் இருக்கிறாரா, சுக்குமல்லி காஃபி கொடுங்க. ஒருத்தருக்கு அடிக்கடி எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கிறா, கரிசாலை குடிநீர் கொடுங்க. வளர மாட்டேங்கிறா, ரொம்ப சளி இருமல் வந்துட்டுருக்கா, நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். வெறும் நெல்லிக்காய் பொடியை நீங்கள் தேநீர் மாதிரி போட்டு வெந்நீரில் போட்டு கொஞ்சம் தேன் விட்டு அந்த தேநீரை குடிங்க, அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும் நெல்லிக்காய் தேநீர். எப்படி அரபு மக்கள் கவா குடிக்கிறாங்களோ, காஷ்மீரியன் கவாஸ் குடிக்கிறாங்களோ, நாம் அது மாதிரி நம் வீட்டிற்கான தேர்வை நாமே பயன்படுத்தி இப்படியான தேநீரை எடுத்துக்கொள்ளலாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்முடைய உணவு பழக்கத்தில் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுலாம் எடுத்துக்கிட்டோன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறது ரொம்ப நாளாக நம்ம பேசின விஷயந்தான், இட்லி மிகச்சிறப்பு. குழந்தைகளுக்கு இட்லியை விட சிறப்பான ஒரு விஷயம், நல்ல ஒரு இணையாக இருக்க முடியாது. பல தடவை பேசியிருக்கிறோம். ஆனால் 45 வயசு 40 வயசில் எனக்கு காலையில் மல்லிகைப்பூ மாதிரி 4 இட்லி தான் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள வச்சிடலாம். ஏன்னா சர்க்கரை இருப்பவர்களோ, சர்க்கரை நோயாளிகளோ, இல்லை சர்க்கரை வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறவங்களோ இந்த மாதிரி வெள்ளை வெளியேறு மல்லிகைப்பூ இட்லி சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் சரி, சர்க்கரை வரப்போகுதுன்னு இருந்தாலும் சரி, இல்லை சர்க்கரை நோய் குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, மூணுக்குமே நான் சொல்கிறேன், எல்லோருக்குமான காலை உணவில் நேரடியாக குளுக்கோஸை தரக்கூடிய உணவுகள் வேண்டாம். நம்ம உணவு எப்படி இருக்கணும்னா, காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், நல்ல கருப்பு கொண்டக்கடையில் சுண்டல் சாப்பிட்லாம். இல்லை முட்டை எடுப்பீங்களா, நல்ல 2 முட்டை அதை வேக வச்சு எடுக்கலாம், இல்லை ஆம்லெட்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய கப்பில் சூப், சின்னோண்டு எடுக்க வேண்டாம், நிறைய காய்கறிகள் போட்டு வேக வச்சு, இதே இட்லியை வைக்கிற அதே பாத்திரத்தில் காய்கறியை வேக வச்சுட்டு, அப்புறம் இன்னொரு வாணலியில் தக்காளியும் வெங்காயத்தையும் லேசாக வதக்கிட்டு, இந்த வெந்த காயத்தையும் போட்டு மொத்தமாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு, அப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சால் தான் சூப். ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. பல பேர் சொல்லுவாங்க சார் அதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி சார் செய்கிறது, இட்லி செய்கிறத விட ஈஸியான விஷயந்தான். ஆனால் நாம் இப்படியான ஒரு சூப்பு, ஒரு சுண்டல், ஒரு எக்கு, இல்லை நான் எக்கு சாப்பிட மாட்டேன், பன்னீர், கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இதுதான் காலை சாப்பாடு. ஒருத்தர் இப்படி நான் சொல்லும்போது டக்குன்னு கூட்டத்தில் ஒரு நாள் எழுந்துச்சார், சார் சார் ரைட் சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்டார். இதுதான் ஃபுட்டு அப்படின்னு சொல்லதுக்குள்ளே அவருக்கு தாங்கவே முடியல, சார் இதெல்லாம் கூட தானே வைப்பாங்க, சாலட் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க, சூப் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுவோம், நீங்கள் என்ன இதுவே சாப்பாடுங்கிறீங்க அப்படின்னு. அந்தளவுக்கு நாம் மழுங்கப்பட்டிருக்கோம். உணவு என்பது வயிறு பசியாற்றுவதற்கான, ஆற்றலை கொடுப்பதற்கான எளிய உணவாக இருக்கணும். தொண்டைக்குழி வரைக்கும் வந்தால் வாயை திறந்தால் காக்கா குத்துற அளவுக்கு சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக எடுக்கணும், அந்த புரிதல் கூட நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்ம உணவை இனிமேல் இப்படியான ஒரு உணவாக மாற்றிக்கொள்ளணும். இந்த வருஷம் சிறுதானி ஆண்டு முடியப்போகுது, நிறைய பேசுகிறோம், எங்கே பார்த்தாலும் அதை பற்றின பேச்சு இருக்குது. ஆனால் மனம் தொட்டு நெஞ்சு தொட்டு வாரந்தோறும் தினம் நான் ஏதாவது ஒரு சிறுதானிய உணவை சாப்பிடுறேன்னு இங்கே உள்ள கூட்டத்தில் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் பேர் தான் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்றேன் சார், 1 நாள் கஞ்சி எங்கள் வீட்டில் எல்லா தானியம் போட்டு கஞ்சி காய்ச்சி எங்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது 1 நாள் ஒரு பொங்கலாகவோ, 1 நாள் அதை வந்து ஒரு தோசையாகவோ, 1 நாள் அதை ஒரு அடையாகவோ, ஏதோ ஒரு ஃபார்மில் சிறுதானியத்தை நாம் சேர்த்து கொண்டே இருக்கணும். சிறுதானியத்தை ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, நான் நம்மாழ்வார் ஐயாலாம் இந்த இதே திருச்சியில் அங்கங்கே போய் பேசியிருக்கோம். அப்போல்லாம் நாங்கள் பேசும்போது, பேசுவதுக்கு முன்னாடி வெளியிருந்து பேசும்போது, ஒரு காரணம் தான் எங்களுக்கு மெயின் காரணம், ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, சிறுதானியத்தை ப்ரொமோட் பண்ணதுக்கான அடிப்படையான காரணம் என்னென்னா, அது உடலுக்கு நல்லது என்பது ரெண்டாவது வந்த விஷயம், இந்த மண்ணுக்கு நல்லது என்பதற்காக தான் ஐயா அதை சொல்ல வந்தாங்க. திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு நான் வாட்டர் இன்டென்சிவ் கிராப், தண்ணிக்காக நாம் செத்து ஒழிகிறோம், தண்ணிக்காக பல்வேறு அரசுகளுக்கு இடையில் சண்டை பிரச்சனை 1800 இருக்குது. ஒரு நெல்லை உருவாக்குவதற்கு 2500 லிட்டர் 1 கிலோ நெல்லுக்கு தேவைப்படுது, ஆனால் சிறுதானியத்துக்கு அப்படி தேவையில்லை. ஆனால் அதே அளவுக்கு சத்து இருக்குங்கிறப்ப அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது, இப்படி தான் அந்த துவக்க புள்ளி இருந்துச்சு. இதையெல்லாம் போய் வெளியே போய் ஒரு நெல்லை உற்பத்தி செய்வ 2500 லிட்டர் ஆகிறது, மறை நீர், விர்ச்சுவல் வாட்டர் அப்படிலாம் பேசினப்போ பெருசாக கைதட்டு இல்லை, அப்படியா ஆமாம்ல, விவசாயிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னாங்க. டே உன் சர்க்கரைக்கு இது நல்லது,
இதை சாப்பிட்லன்னா புற்றுநோய் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, இதில் அவ்வளவு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே மெதுவாக மக்கள் திரும்பிட்டாங்க. விவசாயிகளை பத்து டக்குன்னு திரும்பலை, திரும்ப திரும்ப அப்போ தான் ஐயா சொல்லுவாங்க இப்படியே பேசணும். நான் ஒரு முறை மருத்துவமனையில் போய் எழுதிட்டுருக்கேன், நோட்டில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு ஃபோன் வந்துச்சு, ஏத்தாப்பில் ஒரு நோயாளி இருக்கார் அங்கே இருக்காங்க. ஃபோன் வந்தோடனே எடுத்துட்டேன், எடுத்த உடனே அவர் வந்து டக்குன்னு எடுத்த மாதிரி சார், இந்த கம்பு ஊறவே மாட்டேங்குது சார், நீங்கள் கம்பு தோசைகளுக்கான போன வாரம் எழுதியிருக்கீங்க அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா, நான் வந்து இந்த கம்பை வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பேஷண்ட் என்னை பார்த்தாங்க, நாம் வைத்திட்டு வந்திருக்கிறோமா சமயக்கார்ட்ட வந்திருக்கோமா என்னென்னு தெரியலையே அப்படின்னு. எனக்கு வந்து நான் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இரவு தொலைபேசியில் ஐயாட்ட பேசுகிறேன், நம்மளோட ஐயாட பேசும்போது சார் கொஞ்சம் எனக்கு லைட்டாக நான் செய்கிறது சரியானு தெரியல, இப்படி திரும்ப திரும்ப இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னப்ப அவர் சொன்னார், மடையா அறிவு இருக்கா, நீ சித்த வைத்தியன், நீ உணவை பற்றி தான் பேசணும், உணவை பற்றி சொல்கிறது தான் உன்னுடைய பலம், நீ போகிற இடத்துலலாம் திரும்ப திரும்ப அதை மட்டுமே பேசு என்று முதலில் அறிவுறுத்தியவர் நம்மாழ்வரையா. அவர் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சின்ன சலனம் மனசில் வந்தது உண்மை எனக்கு, நம்ம இதையே சொல்லிகிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஆனால் அது எவ்வளவு இன்றைக்கு தேவையான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்று பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய வழிகாட்டுதலை நினைத்து பெருமைப்படுறேன். நம்முடைய உணவில் அன்றாடம் காலையில் ஏதாவது ஒரு சிறுதானியம், மதிய உணவை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய காய்கறிகள், காய்கறிகளில் விதவிதமாக இருக்கும், நல்ல சாலடாக எடுத்துக்குவோம், கீரை நிறைய எடுத்துக்கொள்வோம், கூட்டு எடுத்துக்கொள்வோம், புலால் சாப்பிடும்போது மீன்களுக்கு முதலிடம் கொடுப்போம், மீன்கள் இல்லைன்னா அடுத்து மட்டன் எடுத்துக்கொள்வோம், இல்லைன்னா நல்ல கருப்பு கோழி மாதிரி கடக்நாத் கோழி மாதிரியான கோழி துண்டுகளை வச்சுக்கொள்வோம். இவை தான் மெதுவாக இருக்கணும். சோத்தை நிறைய விட, பிரியாணி சாப்பிட்டுட்டு அதில் ஒரே ஒரு ஒல்லியாக நோஞ்சா லெக் பீஸ் வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நல்ல புலால் எடுத்துக்கொண்டு சோறு கம்மியாக இருக்கணும், குஸ்கா கொஞ்சோடு தான் இருக்கணும், புலால் நிறையா இருக்கணும், காய்கறி நிறையா இருக்கும்போது கீரை நிறையா இருக்கணும், தட்டில் பரிமாறப்படுவது கீரை தான் நிறையா இருக்கணும். ஒரு கீரை முழுக்க என்ன நம்ம நினச்சி பார்க்க முடியாது. கீரைகளை வந்து அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நியூட்ரிஷனாக பார்த்துங்களேன், பெரிய பெரிய விலை உயர்ந்த காய்கறிகள் கொடுக்காத பல சத்துக்களை வந்து கீரைகள் கொடுக்கும். இந்த கீரையில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், கீரையில் இருக்கக்கூடிய செலினியம், மேங்கனீஸ், அயன், இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு 20 நாள் கீரையில் அது கிடைக்குது. இப்போ நம்ம ஏன் தினம் ஒரு கீரை, ஏதோ ஒரு பசலைக்கீரையோ ஏதோ ஒரு முருங்கைக்கீரையோ அகத்திக்கீரையோ சிறுகீரையோ எத்தனை கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணியோ, அப்படியான கீரை நமக்கு ஒரு பிரதானமான உணவாக இருக்கணும். கூட்டு பயிர், இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையாக நம்மக்கிட்ட புரதச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஒவ்வொரு முறை வந்து நம்ம பல விளையாட்டு போட்டிகளெல்லாம் பார்க்கும்போது அந்த எண்டுரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்டுரன்ஸ் வந்து ஒரு மணி நேரம் ஃபுட்பாலில் ஓடுறதுக்கான முழு திறன் குறைவாக இருக்கிறதுன்னு பார்த்தா சிறு வயதுலேருந்தே நமக்கான புரதம் இல்லை, நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப்பும் குறைவாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடிப்படையில் நம்ம சாப்பிடக்கூடிய புரதம் பத்தாது. பல பேர் வெஜிடேரியன் சொல்கிறவங்க பூரா சோற்றேரியனாக தான் இருக்கும், வெஜிடேரியனாக வெஜிடபிள் நிறையா இருக்கணும், சோறு கம்மியாக இருக்கணும், ஆனால் அப்படி இல்லை. ஸோ புரதம் நிறையா இருக்கணும். நம்ம தமிழ்நாடு எடுத்திங்கன்னா பல இந்தியாவினுடைய பல விஷயங்களில் புள்ளி விவரங்களில் நம்ம மேலே இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் 45% நம் பெண்கள் இரத்த சோகையில் தான் இருக்காங்க, இந்தியா முழுக்க அப்படி தான். ஆனால் நம்ம மேலே அப்படி வந்துட்ருக்கோம் இல்லையா, அப்போ நம்மளும் வந்து ஒரு 30-25 குறைச்சிருக்கணுமே, எங்கே தப்பு நடக்கு? நம்ம சாப்பாட்டில் குறைவா, இல்லை உட்கிரகிக்கிறது சரியா இல்லையா, அதுக்கான மற்ற கோ ஃபேக்டர்ஸ் நல்லா இல்லையா, எத்தனையோ விஷயங்களை மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டே இருக்கும். எதனால் இன்னும் இரத்த சோகையை குறைக்க முடியல? ஏன்னா அந்த இரத்த சோகைங்கிற ஒரு விஷயத்தை நாம் சரி பண்ணால் அந்த பெண்ணுக்கான பல நோய்கள் பின்னாடி வர்றதை வந்து நம்ம தடுத்துட முடியும். பல பெண்களுக்கு வந்து இங்கே இருக்கீங்க, எத்தனை பேருக்கு நம்முடைய இரத்த அனிமிய அளவு இல்லை, நமக்கான ஹீமோக்ளோபின் வந்து 12 மேலே இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய பேர் ஒரு மைல்டு அனிமியால் தான் இருப்பாங்க. பெருவாரியான மக்கள் சிவியர் அனிமியாக வரும்போது மட்டும்தான் நோயாக தெரிஞ்சு டாக்டரை போவாங்க. பல நேரங்களில் கருத்தரித்திருக்கிற காலத்தில் மட்டும்தான் நம்ம வந்து தெரிய வரும், 7 இருக்குது, 7.5 இருக்குது, உடனே ரத்தத்தை ஏற்று அப்புறம் பிள்ளை பார்க்குற வரைக்கும் பத்திரமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறந்து போயிடுறது. ஆனால் இந்த இரத்த சோகைங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ண, ஏன்னா நம்மளோட நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்க ஆக்சிஜனை அந்த ஹீம் தான் செல்பூரை எடுத்துகிட்டு போகுது, அந்த சிவப்பு அணுக்களில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஹீம் அதுதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அது பாதி தான் இருக்குன்னா பாதி தான் போகும். நமக்கு அறிவாற்றலாக இருக்கட்டும், எதிர்ப்பாற்றலாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அது அடிப்படையான விஷயம். அது குறைவாக இருக்கும், அதை சரியாக இருக்கணும்னா நம் சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல கோழியினுடைய ஈரல், ஆட்டினுடைய மண்ணீரல், இது ரெண்டும் பீட்ரோல் ரிச்சாக இருக்கிற விஷயம். வெஜிடபிள் எடுத்திங்கன்னா, காய்கறிகள் எடுத்திங்கன்னா, எள் சாதாரண எள் மிகச்சிறப்பான இரும்புச்சத்தை கொடுக்கக்கூடியது. எள் உருண்டை சாப்பிடுங்க, போய் டைரி மில்க் வாங்கி சாப்பிட சொல்கிறோம்,
டைரி சிலுக் சாக்லேட் போய் வாங்குகிறோம் 150 ரூபாய்க்கு. ஆனால் வீட்டில் எள்ளுருண்டை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை தொலைச்சிட்டோம். தினம் ஒரு எள்ளுருண்டை தினம் சாப்பிடட்டும் சார், அது வந்து சாப்பிட்டா ஹீட் ஆயிருமே, அது சாப்பிட்டா ப்ளீடிங் நிறைய வருமே, அப்படிலாம் கிடையாது. அப்படி ஏதாவது அடிப்படை நோய்கள் இருக்கும்போது மருத்துவர் சொல்கிறாங்க, ஒரு சித்த மருத்துவர் சொல்கிறாங்க, விளக்கிக்கலாம். மற்றபடி தினம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எள்ளுருண்டை இருக்கலாம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், கீரை, இது மாதிரி இரும்பு சத்தை கூட்டக்கூடிய உணவுகளை தினம் நம்ம எடுத்துக்கொள்ளணும்.